கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில நேரங்களில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வது சம்மந்தமாக பேசுகிறவில்ல. சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பேசுகிறதெல்லாம் ரொம்ப எளிது பிரதர், அருமையாக பேசிட்டு போயிடலாம், இது எவ்வளோ பெரிய கடினம் தெரியுமா, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். நம்ம சில விஷயங்களை அறிஞ்சிக்கலாம், அதை குறித்து கொஞ்சம் சிந்திக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருக்கலாம், ஆனால் இந்த விதமாகத்தான் வாழணும், இப்படித்தான் வாழுங்கிற மாதிரி சொல்கிறவில்ல. அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு உலகத்தில் நடைமுறைப்படுத்த ரொம்ப கடினம் பிரதர் அப்படிம்பாங்க. உண்மைதான், வி ஹேவ் டு அக்ரி. அதாவது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை மனம் திரும்பாமல் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம், மறுபிறப்பில்லாமல் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மனிதன் பாவத்துக்கு அடிமையில் இருக்கிறான், அவனுடைய இருதயம் கடினமாக இருக்குது. ஆகல் தான் ஆண்டவர் வந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி வழியாக, எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்தில் 36 அத்தியாயத்தினுடைய 26 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, நான் அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பேன், ஒரு புதிய இருதயத்தை கொடுப்பேன், அதில் என்னுடைய ஆவியை வைப்பேன், அப்பொழுது என்னுடைய கட்டளையின்படி நீங்கள் நடக்க இயன்றவளாக இருப்பீங்க. இந்த உண்மை இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியலை. ஏதோ நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுனால இப்படி இப்படி வாழணும், இப்படி இப்படி நடக்கணும்னு இவங்க போதிக்கிறாங்க. அதை மாதிரி எப்படி நம்ம நடக்க முடியும், உன்னில் அன்பாக இருக்கிறது போல் பிற அன்பாக இருப்பாயாக, ஒரு கன்னத்தில் அடித்தால் மறுகன்னத்தை காண்பி, உன்னை ஒருத்தன் வந்து இத்தனை கிலோமீட்டர் நடக்க சொன்னால் இன்னும் அடிஷனலாக 1 கிலோமீட்டர் நட, உன்னுடைய ஒரு சட்டை எடுத்துக்கிட்டால் இன்னொரு சட்டையும் கொடுக்க ஆயத்தமாயிரு, சகிச்சு போ, பொறுத்து போ, தாழ்ந்து போ, விட்டு போ. இல்லை நீ வந்து செயல்களால் மட்டும் தப்பு பண்ணாமல் இருக்கிறதில்ல, மனசாலையும் தப்பு பண்ணக்கூடாது. இது மாதிரிலாம் சொல்கிறவங்கள இதில் எப்படி ஹவிட் இஸ் பாசிபிள், கடினம்தான். மனம் திரும்பாமல், மறுபிறப்பின் அனுபவம் பெறாமல், பரிசுத்தாவியை பெறாமல், தேவனால் கொடுக்கப்படுகிற புதிய இதயத்தை பெறாமல், இதெல்லாம் கடினம். மறுபிறப்பு இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வது மிக மிக கடினம், சாத்தியதே இல்லை. வி கேன் நெவர் சக்சீட். அதனால தான் முதலாவது கிறிஸ்தவ வாழ்க்கை வாழப்போகிறதுக்கு முன்னாடி முதலாவது கிறிஸ்துவுக்கேற்ற ஒரு மறுபிறப்பை நம்ம பெறணும். அதனால தான் நிக்கோதேமு மூடல ஆண்டவர் பேசுகிறவில்ல, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க மாட்டான். அப்போ முதலாவது நம்முடைய இருதயம் மாறணும். இயேசு கிறிஸ்துவ நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு, யோவார் 1:12 சொல்லுகிறபடி தேவனுடைய பிள்ளையாகி, ரோமர் 8:10 சொல்லுகிறபடி அப்பா பிதா என்று கூப்பிடப்படுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று, கலாத்தியர் 5:16 சொல்லுகிறபடி தேவ ஆவியால் வழிநடத்தப்பட்டால்தான் வாழ நம்ம செய்ய முடியும். அப்போ ஈஸியாக இடம், ஏன்னா இது முற்றிலும் ஒரு வித்தியாசமான அனுபவம். தேவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் வாழ முடியும். அப்போது நீங்கள் பக்தர்களாக இருந்து கூட இதெல்லாம் பண்ண முடியாது. தேவனுடைய பிள்ளையாக மறுபடியும் பிறக்கணும். இப்போ நமக்கு கஷ்டமாக இருக்குதா, சிலரை நம்மளால் மன்னிக்க முடியலை, சிலரை பொறுத்துக்க முடியலை, தாங்கிக்க முடியலை, சிலர் ஒன்று பண்ணால் நம்ம இன்னொன்று பண்ணாமல் இருந்தால் நமக்கு தூக்கம் வரல, அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் இன்னொரு வார்த்தை சொல்லாமல் இருந்தால் நமக்கு முடியவே முடியலை, அப்படிப்பட்ட நிலைமை ஏன் இருக்குன்னு சொன்னால், மறுபிறப்பின் அனுபவம் இல்லை, பக்தியெல்லாம் இருக்குது, ஆண்டவருக்கு பிரியமாக வாழுங்கிற ஆசை, ஆசையும் பக்தி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அடிப்படை மாறணும், இருதயம் மாறணும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கணும். மறுபிறப்பின் அனுபவம் நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தணும். உறுதிப்படுத்தி கொண்டவர்களுக்கு 2 கொரிந்தியர் 5:10 சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய படைப்பாக இருக்கிறான், அவனிடத்தில் எல்லா பழசும் போயிடுச்சு, புதுசு வந்துச்சு. எனவே மறுபிறப்பின் அனுபவத்தை உறுதிப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற இந்த மேன்மையான வாழ்க்கையை வெற்றியாக நாம் வாழ முடியும். இதில் ஒரு டிஃபிகல்ட்டியும் கிடையாது.